அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். கிளிநொச்சியில் வெடிப்பு சம்பவம், ஒருவர் சம்பவ இடத்தில் பலி. பொதுமக்கள் மாகாண சபை தேர்தலை நடாத்த மக்கள் பிரதிநிதிகளிடம் வலியுறுத்த வேண்டும், தேர்தல் ஆணைக்குழு அழைப்பு. தமிழ் முஸ்லிம் உறவில் திருப்பம், சாணக்கியனது முயற்சிக்கு பாராட்டு. சித்திரை புத்தாண்டின் போது அரிசி விலை 250 ரூபாவாகும், ஐக்கிய மக்கள் சக்தி. ஒமிக்ரோனால் கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்படலாம், ஜனாதிபதி. வாக்குரிமை விழிப்பூட்டல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று ஆரம்பம். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க தீர்மானம். ஊடகங்கள் மக்களிடம் உண்மையான விடயங்களை அறிக்கையிட வேண்டும், ஞானசார தேரர். வெள்ளத்தினால் 1200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ரால்கள் அழிவு. ராஜபக்ச அரசாங்கத்தை விரட்ட தயாராகும் மக்கள், விஜித ஹேரத் வெளிப்படை. தமிழர்களை இனியும் மடையர்களாக்க முயலாதீர், கூட்டமைப்பிற்கு அரசு வலியுறுத்து. நெடுந்தூர பேருந்து நிலையத்திற்கு வரமாட்டோம், இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிப்பு. கூட்டத்தில் இருந்து வெளியேறினார் வடக்கு ஆளுநர். பாகிஸ்தானில் இலங்கையர் கொலை, மருத்துவ அறிக்கையில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் திண்டாடும் நிலையில் காணி அளவீட்டின் நோக்கம்தான் என்ன, ஜெயேந்திரன் கேள்வி. தேசிய இனப்பிரச்சினைக்கு சர்வதேச நாடுகளை நாடுவதால் தீர்வு கிடைக்குமா? மீண்டும் மின் துண்டிப்பு, சற்று முன்னர் வெளியான முக்கிய அறிவித்தல். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட எவருடனும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவில்லை, சம்பிக்க தெரிவிப்பு. இன்றும் வடக்கில் மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்ட பாட்டாளி சம்பிக்க ரணவக்க. தொடர்வது விரிவான செய்திகள். வாக்குரிமை விழிப்பூட்டுகளை மக்கள் மத்தியில் மேற்கொள்வதற்கான 2022 தொடக்கம் 2025 ஆண்டு வரையான காலப்பகுதிக்கு மூலோபாய திட்டத்தை தயாரிப்பதற்கான ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும் வகையில் அரசு அலுவலர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. இன்று காலை 9 மணியளவில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் நிமல் புஞ்சிஹேவா, தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக, தேர்தல் ஆணைக்குழுவின் செயலாளர் ஹேரத், தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களான மொஹமட் பத்திரண, திவாரட்ன, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேஷன், யாழ் மாவட்ட பிரதி தேர்தல் ஆணையாளர் அமல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் தொடர்பில் இங்கே தெரிவிக்கப்பட்டதுடன் பொது அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கருத்துக்களும் கேட்கப்பட்டமை விசேட அம்சமாகும். புதிய நெடுந்தூர பேருந்து நிலையத்துக்கு ஒருபோதும் நாங்கள் வரமாட்டோம் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. நல்லதொரு முடிவுக்கு வாருங்கள் என கூறி வடமாகாண ஆளுநர் இப்போச பிரதிநிதிகளுடனான கூட்டத்தொடரில் இருந்து வெளியேறியுள்ளார். அங்கிருந்து தாம் சேவையில் ஈடுபட மாட்டோம் என இலங்கை போக்குவரத்து சபை மறுத்து வருவதனால் அவர்கள் அங்கிருந்து சேவையில் ஈடுபட்டால் மாத்திரமே நாமும் அங்கிருந்து சேவையில் ஈடுபடுவோம் என தனியார் போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. அதனால் புதிய பேருந்து நிலையம் பயன்பாடு இல்லாமல் காணப்படுகிறது. அந்நிலையில் வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா இன்றைய தினம் தனது அலுவலகத்திற்கு இலங்கை போக்குவரத்து சபை பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார். அதன்போது யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணனும் அழைக்கப்பட்டிருந்தார். குறித்த கூட்டத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பிரதிநிதிகள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சேவையில் ஈடுபட மறுப்பு தெரிவித்தனர். அதனையடுத்து ஆளுநர் மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்க முடியாது, தனிநபர் குழுக்களின் சுயலாபத்திற்காக அதனை தேடுவாரற்று விட முடியாது என கூறி நல்லதொரு முடிவாக எடுங்கள் என கூறிவிட்டு கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் முதல்வரும் வெளியேறியுள்ளார். அதனால் இலங்கை போக்குவரத்து சபை பிரதிநிதிகள் ஆளுநர் அலுவலகத்தினுள் உட்கார்ந்திருந்து தமக்குள் பேசி வருகின்றனர். இதனையடுத்து புதிய நெடுந்தூர பேருந்து நிலையத்திற்கு தாம் ஒருபோதும் வரமாட்டோம் என இலங்கை போக்குவரத்து சபை விடாப்பிடியாக நின்ற காரணத்தினால் இன்று இடம்பெற்ற கூட்டம் எந்தவித முடிவுமின்றி நிறைவுக்கு வந்ததாக யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்தார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தின் நகரத்தின் மத்தியிலே அமைக்கப்பட்ட புதிய நெடுந்தூர பக்தருக்கு நிலையத்தை இயங்க செய்வது தொடர்பான கூட்டம் ஒன்று கௌரவ வடமாகாண ஆளுநர் அவர்களுடைய அலுவலகத்திலே அவருடைய தலைமையிலே இடம்பெற்றது. இந்த கூட்டத்திலே யாழ்ப்பாண மாநகர சபை சார்பிலே நானும் ஆணையாளரும், அதே போன்று நகர அபிவிருத்தி அதிகார சபை, மற்றது சிடிபி, அதே போன்று தனியார் பஸ் ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தினர் போன்றோர் கலந்து கொண்டனர்.
இதிலே பல்வேர் விடயங்கள் ஆராயப்பட்ட பொழுதிலும் புதிய நெடுந்தூர பஸ் தரிப்பு நிலையத்துக்கு தாங்கள் வருவதற்கு சம்மதிக்கப் போவதில்லை என சிடிபி மீண்டும் மீண்டும் உறுதியாக தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த கூட்டம் எவ்வித முடிவுகளும் எடுக்கப்படாது முடிவுக்கு வந்தது. கிளிநொச்சி உமையாபுரம் சோலைநகர் பகுதியில் மர்ம பொருள் ஒன்றை கிரைண்டரால் வெட்டி பரிசோதித்த போது குறித்த பொருள் வெடித்ததில் ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வெடிப்பு சம்பவத்தில் 13 வயதுடைய சிறுவன் ஒருவனும் படுகாயம் அடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளால் பெரும்பான்மை சிங்கள இளைஞர்கள் நாட்டை விட்டு செல்வதற்கு கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கு செல்கின்றனர். ஆனால் அரசாங்கமோ வடக்கு கிழக்கில் உள்ள காணிகளை அளப்பதற்கும் குடியேற்றுவதற்கும் முயற்சி செய்கின்றதென அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த நாளில் முதல்ல 83 கலவரம் வந்த உடனே தமிழ் இளைஞர் யுவதிகள் வெளிநாடுகளுக்கு ஓடினார். இன்று நீங்கள் எடுக்க தீர்மானத்தால், அரசாங்க அதிபர்கள் எடுத்த தீர்மானத்தால் இந்த நாட்டின் எதிர்காலம் பிள்ளைய போகிற கருதி இன்று பெரும்பான்மை சிங்கள மக்கள் தான் நாட்டை விட்டு போவதற்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு சராசரி 3000 பேர் கூட்டத்தில் நிற்கிறார்களாம் போலிமில்ல. ஆகவே இதுகளெல்லாம் நீங்கள் நன்கு உணர்ந்து இன்னுமே அதாவது உங்களுக்கு இப்போ நல்ல சந்தர்ப்பம் ஒன்று வந்தது பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் கூட ஒரு நிவாரணத்தை கொடுக்க இல்லை. அப்போ என்ன திட்டத்தில் நீங்கள் இயங்குறீங்க வந்து அரசாங்கம் என்ன திட்டத்தில் இயங்குதுன்னு எனக்கு நான் புரியவில்லை. எங்களுக்கு கட்சி இது சம்மந்தமாக நிறைய இதெல்லாம் நாங்கள் ஆலோசனை நடத்தி தான் எங்களை கட்சியில் உள்ளவர்கள் முடிவெடுத்து இதை சொல்லுங்கன்னு சொல்லி தான் நான் வந்துள்ளேன் இன்றைக்கு. ஆகவே நீங்கள் எடுக்கிற இது அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதாவது சிங்கள மக்கள் நாட்டை விட்டு ஓடுகிறார்கள், நீங்களும் வடக்கு கிழக்கில் உள்ள நாடு இது காணிகளை வந்து அளக்கிறதும் அதில் குடியேற்றுறதா அல்லது நீங்கள் அளந்து நேவிக்காரர் இல்லாட்டி பாமிக்காரர் அது அவைக்கு தேவைன்னு சொல்லி எடுக்கிறீங்க, இதுக்கு காரணம் என்ன? யுத்தம் நடக்க போதா? இப்போ யுத்த சூழலா? இது தேவையில்லாதவே இல்லை. இன்றைக்கு மனுஷன் சாப்பாட்டுக்கு பிரச்சனை பட்டு ஒன்று இருக்கிறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க? காணி அளந்து இதென்ன தேவையில்லை, இது என்ன என்னத்துக்காக? அதாவது கொரோனா நேரம் அதுக்கு போய் இன்றைக்கு மக்கள் எங்கட மக்கள் நீங்கள் போய் அளக்க போ தாச்சி மறிக்க வேண்டியிருக்குது. ஆ அதுக்கு அப்படி போகல இப்படி போகல கூட்டம் போட்டு தடுத்து நிறுத்தி இதுக்கு கொரோனா வரும். அப்போ இந்த இப்படியான ஒரு பெரிய பாரிய அச்சுறுத்தல் நடக்கிற நேரத்தில் இது காணி அளக்கிற தேவையா? இப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அடிப்படை பிரச்சனையை விட்டுட்டு நீங்கள் காணி அளக்குறீங்க. காணி அளந்து என்ன நோக்கம்? ஒன்றில் சைனாக்கு விற்க போறீர்கள், நாங்கள் கருதுகிறோம் சைனாக்கு நீங்கள் இந்த காணியை விற்க போறீங்கள், அல்லது உங்களோட மக்கள் குடியேற்ற போறீங்க. இங்கே எங்களை மக்களுக்கே காணி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எங்களை மக்களுக்கு கொடுங்க காணிகளை. அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் அளந்து போட்டு இந்தியாவுக்கோ இல்லது சைனாவுக்கோ இல்லாட்டி பிற நாடுகளுக்கோ விற்பனை செய்ய வேண்டியது தான் நாங்கள் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. இல்லாட்டி இந்த நேரத்தில் இந்த காணி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசர அவசரமாக இவ்வளவு கஷ்டத்துக்களில் காணியை பிடிச்சி அளந்து, அதுவும் அரச காணியன்னா பரவாயில்லை, தனியார் காணியை போய் வளர்க்குறீங்க அதை என்னத்தை வச்சு ஒன்று தெரியும்? அரச காணியில் நடந்து மேலே தமிழ் வடக்கு மக்களுக்கு உள்ள தமிழ் மக்களுக்கு காணி இல்லாத பணிந்து கொடுப்பதான் சரியான முறை. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து காணியை பிடிச்சி குடியேற்றுறதோ அதை இதெல்லாம் சரி பிள்ளையான விஷயம். இதால்தான் இவ்வளோ யுத்தமே வந்தது. பலாத்காரமாக வந்து மணலாறு அப்படியான இடங்கள் வந்து குடியேற்றி இவ்வளோ பிரச்சனை உண்டாக்கிறது நீங்கள் தான். அப்போ ஏன் பிரச்சனை? இன்றைக்கு இன்றைய சூழலில் புதுசாக வந்துருக்கிற ஆக்கள் ஏனப்பா நீங்கள் சண்டை பிடிக்கிறீர்கள், இங்கே பிரச்சனை ஒன்றும் இல்லை தானே என்று சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏனென்று சொன்னால் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் யுத்தம் வந்ததுக்குரிய காரணம் கூட மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுகளெல்லாம் வெளிப்படுத்த வேண்டியது எங்களோட கடமை. அது மட்டுமல்ல,
இன்றைக்கு நீதிமன்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீதிமன்ற தடந்து உத்தரவு இருக்கக்கூடியதாக தெற்கிலிருந்து வந்து புதையலை கிண்டி எடுக்கிற நகை இப்போ நகை இருக்குன்னு சொல்லி புலிகளால் தாட்டு வைக்கப்பட்ட நகைகள் இருக்கிறதாக வந்து தோண்டி எடுக்கிறார்கள். நீதிமன்ற தடவுத்துறை மீறி இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறீர்கள். இதில் அது மட்டும் இல்லை, யுத்த காலத்தில் எங்களோட மக்களுடைய நிறைய நகைகள் அதுவும் புலிகள் பலாத்காரமாக கட்டாயம் ஒரு வீட்டுக்கு ஒரு பவுன் கொடுக்கோன்னு பலாத்காரமாக வாங்கி அதே அதையும் வச்சு அது மட்டும் இல்லை பெருந்தொகை பணம் அவங்களோட தமிழர்களை வைபவத்திலேருந்து பெருந்தொகை பணம் அதெல்லாம் எடுத்து அது எங்கே போகணுன்னு தெரியாது. அவன் இராணுவத்தினர் எடுத்துனமா அல்லது அரசாங்கம் எடுத்ததா யார் எடுத்துனா எங்களுக்கு தெரியாது. அப்போ இதிலெல்லாம் உண்மையாக எங்கள் தமிழ் மக்களுக்கு வர வேண்டிய பணம் சரியா? இது ஒன்றில் திரைசேரிக்கு போயிருந்தால் அது திரைசேரி கணக்கில் இருந்து போட்டப்படுதா என்ன ஒன்று எங்களுக்கு தெரியாது, அது வெளிப்படுத்தவில்லை. ஆகவே திரைசேரிக்கு போயிருந்தால் அதுக்குரிய பணம் எங்கள் தமிழ் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் சமூகத்துக்கு தான் செலவழிக்கப்பட வேணும். ஆகவே இது 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 சம்பந்தமாக ஆக வேண்டிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை ஜனாதிபதி எடுப்பார் என்று எடுக்க வேண்டும். அவருக்குள்ள முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி எங்கள் சமூகத்தை முன்னேற்றுவதற்கு இவ்வளவு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டார்கள் இவ்வளவு எங்களை முன்னேற்றுவதற்கு நீங்கள் மேலும் உதவி செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் சில சில நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறீர்கள், அரசியல் கைதிகள் கொஞ்சம் பேர் விட்டுருக்கிறீர்கள். இருந்தாலும் இன்னும் யுத்தம் முடிந்து 13 வருஷம் ஆக போகுது. ஆனால் இந்த யுத்த அரசியல் கைதிகளை நீங்கள் வைத்திருப்பதில் என்ன நியாயம் என்று எனக்கு விளங்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவங்கள் வந்து வாழ்க்கைன்றது ஒரு காத்தான் அவன் செய்த தவறு அது சிலவள தெரிஞ்சுது இருக்கலாம் இல்லாட்டி தெரியாமல் நடந்துக்கலாம். தவறு தெரிஞ்சு போனதில்லை, இல்லை விரும்பி போனதில்லை. சில வந்து பைபோசா குடின்னு போய் தான் மாட்டுப்பட்டிருக்காங்கல்ல. அப்போ அவங்களெல்லாம் வைத்திருப்பது என்ன பொறுத்தவரை பிழை. ஆகவே அவங்களையும் மிக கூடிய விரைவில் புனர்வாழ்வளிச்சோ என்னவோ விடுதலை செய்து அவங்கள் வாழ விடுங்க. வடக்கு விஜயம் செய்துள்ள பாட்டாளி சாம்பிகரணவக் இன்றைய தினம் முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற இடங்களில் மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். அத்துடன் தமிழ் விடுதலை கூட்டணியின் செயலாளர் ஆனந்த சங்கரியையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த கலந்துரையாடல் இன்று காலை 11 மணியளவில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கிளிநொச்சி சிவபுரம் கிராம மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார். கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் மாவட்ட அமைப்பாளர் சீலனின் வேண்டுகோளிற்கு அமைவாக சிவபுரம் கிராமத்திற்கு சென்று அப்பகுதி மக்களின் பிரச்சனைகளை நேரில் பார்வையிட்டு கேட்டறிந்து கொண்டார். இதன்போது மக்கள் வெள்ள அனர்த்தம் ஏற்படுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவரிடம் முன்வைத்தனர். அதையடுத்து முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு முல்லைத்தீவு மக்களையும் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பு இன்று காலை 11:30 மணியளவில் கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருந்த மக்களிடம் சமகால நிலை தொடர்பில் விளக்கம் அளித்ததுடன் மக்களின் பிரச்சனைகளையும் கேட்டறிந்து கொண்டார். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள மின் துண்டிப்பு தொடர்பான புதிய அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் எந்த ஒரு பகுதிக்கும் இன்றைய தினம் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் MR ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டில் எந்த ஒரு பகுதிக்கும் இன்றைய தினம் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் MR ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் நாட்டின் சில பகுதிகளில் மின்தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பிருப்பதாகவும் எதிர்ப்பு கூறப்படுகிறது. எனினும் எதிர்வரும் புதன்கிழமை முதல் நாடளாவிய ரீதியில் மின்சார விநியோகம் வழமையான முறையில் இடம்பெறும் எனவும் இலங்கை மின்சார சபையினால் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தேசிய இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியல் அமைப்பினூடாக அரசியல் தீர்வை காண வேண்டும் என்பதே எமது அரசின் திட்டம்.
அதை விடுத்து அமெரிக்காவையும் இந்தியாவையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடுவதன் மூலம் தீர்வு கிடைக்கப்பெற போவதில்லை என சபை முதல்வரும் அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரைவில் இந்தியா செல்லவுள்ளது என வெளியாகியுள்ள செய்தி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை ஒரு ஜனநாயக நாடு. இங்கு மக்கள் ஆணையின் பிரகாரம் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இருக்கின்றார், பிரதமர் இருக்கின்றார். அது மட்டுமன்றி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடனான அரசு உள்ளது. இந்த மூன்று தரப்பினரும் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பதில் உறுதியாக உள்ளனர். ஆனால் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தாம் நினைத்த மாதிரி செயற்படுகின்றனர். அவர்கள் வெளியக தீர்வை விரும்புகின்றனர். அதனால்தான் அவர்கள் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் பிரிட்டனுக்கும் இந்தியாவிற்கும் ஓடி திரிகின்றனர். உள்நாட்டு பிரச்சினைக்கு உள்ளக தீர்வே அவசியம். அதை விடுத்து வெளியக தீர்வை பெற முயற்சிப்பதால் எவ்வித பயனும் ஏற்படாது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் இதன்போது தெரிவித்துள்ளார். இளம் அரசியல்வாதியான சாணக்கியன் முஸ்லிம் சமூகத்துக்காகவும் குரல் கொடுப்பது தமிழ் முஸ்லிம் உறவில் திருப்பத்தை ஏற்படுத்தும் என கிழக்கு மாகாண முன்னாள் அமைச்சர் எம் எஸ் சுபைர் தெரிவித்துள்ளார். ஏறாபூர் நகரசபை மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்து வாழ்கின்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எடுத்து வரும் முயற்சிகளையும் அவரது நல்ல சிந்தனைகளையும் தான் வெகுவாக பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் அவர் முஸ்லிம் சமூகத்திற்காகவும் குரல் கொடுப்பதால் குறுகிய மனமுள்ள சிலர் அவரது போக்கை சந்தேக கண்கொண்டு பார்க்கிறார்கள். அது வருத்தமளிக்கின்றது. அவரை போன்றே மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் ஒற்றுமைப்படுத்தும் இந்த பணியை செய்ய வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் முஸ்லிம் சமூகத்திற்கு மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. பாரிய அபாண்டத்தை சுமத்தினார்கள். முஸ்லிம் சமூகத்தின் மீது அபகீர்த்தியும் அவநம்பிக்கையும் ஏற்பட்டிருந்தது. ஆனால் இப்போது தாங்கள் கொண்டிருந்த அந்த நிலைப்பாட்டை சிங்கள மக்கள் மாற்றிக்கொண்டு முஸ்லிம் சமூகத்தை அனுதாபத்தோடு நோக்க துவங்கியிருக்கிறார்கள். நடந்த தவறான அபிப்பிராயத்திற்காக அவர்கள் வருந்துகிறார்கள். அந்த தாக்குதலில் முஸ்லிம் சமூகம் சம்பந்தப்படவில்லை என்பதனையும் இது அரசியலை அடைவதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி என்பதனையும் சிங்கள மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அதேவேளை கடந்த காலங்களில் தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையிலான ஐக்கியத்தை கட்டி வளர்க்காமல் தவறவிட்டிருக்கிறார்கள். இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் இப்போது அரசியலுக்குள் நுழைந்துள்ள புதிய அரசியல்வாதிகள் புதிய போக்கிலே சிந்தித்து சந்தேகங்களை நீக்க வேண்டும். மக்களை சிறந்த முறையில் வழிநடத்த வேண்டும். தமிழ் முஸ்லிம் ஒற்றுமையை வலுப்பெற செய்ய வேண்டும் என அவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மக்களிடம் இந்தியா இருக்கின்றது, எமக்கு தீர்வை தரும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏமாற்றி வருகின்றது எனவும் அதன் வெளிப்பாடாகத்தான் மீண்டும் புதுடெல்லிக்கு செல்ல கூட்டமைப்பின் தலைவர்கள் முயற்சி செய்கின்றனர். தமிழ் மக்களை இனியும் மடையர்களாக முயல வேண்டாம் என அவர்களிடம் கேட்டுக்கொள்வதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் மற்றும் அரசியல் தீர்வு விவகாரம் தொடர்பில் பேச்சு நடத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரைவில் இந்தியா செல்லவுள்ளது என வெளியாகியுள்ள செய்தி தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகள் மீண்டும் கோவிட்டின் ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்துள்ளன. இந்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கோவிட்டுக்கு மத்தியிலும் தமது ஏமாற்று அரசியலை நடத்துகின்றனர். எந்த நாட்டுக்கு சென்றாலும் தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசுதான் தீர்வை வழங்கும். எந்த நாட்டின் அழுத்தங்களுக்கும் இலங்கை அடிபணியாது என தெரிவித்துள்ளார். ராஜபக்ச அரசாங்கத்தை விரட்டி அடிப்பது மக்கள் நல அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான அனைத்து இன மக்களும் தயாராகிவிட்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பிரச்சார செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விஜிதஹேர தெரிவித்துள்ளார். ஹட்டன் நகரில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்த அவர், இந்த அரசை விரட்டியடித்து நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஆட்சியை உருவாக்க தமிழ் சிங்களம் முஸ்லீம் என அனைத்து இன மக்களும் தயாராகிவிட்டனர். நாளை வேண்டுமானாலும் அவர்கள் இதனை செய்வார்கள் என கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் தற்போது எரிவாயு அடுப்புகள் வெடித்து சிதறி வருகின்றன. இதற்கான காரணங்களை கண்டறிந்து தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் அரசு துரிதம் காட்டவில்லை. மாறாக எரிவாயு அடுப்பு வெடிப்புக்கும் எரிவாயு கொள்கலன்களுக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை என ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சிலர் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். இப்படியான கருத்துக்களை முன்வைத்து தமது இயலாமையையும் பலவீனத்தையும் மறைக்க செயற்பட்டு வருகின்றனர் என்றார். அண்மையில் ஏற்பட்டுள்ள வெள்ள அழுத்தம் காரணமாக பூத்தளம் மாவட்டத்தில் 1200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ராள்கள் அழிவடைந்துள்ளதாக இலங்கை தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அதிகார சபையின் உதவி பணிப்பாளர்
ஜே பி சாமிந்த லக்மல் தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள எட்டு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 1700 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் இறால் பண்ணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மாவட்டத்தில் 850 இறால் பண்ணைகள் காணப்படுகின்ற போதிலும் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மூழ்கி 163 இறால் பண்ணைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் 1200 மில்லியன் பெறுமதியான 800 டன் கொண்ட இறால் அழிவடைந்துள்ளன. சுமார் 95 மில்லியன் பெறுமதியான இறால் குஞ்சுகளும் வெள்ளத்தினால் முழுமையாக அழிவடைந்துள்ளன. இவ்வாறு வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட இறால் பண்ணைகளின் வளர்ப்பாளர்களுக்கு நஷ்ட ஈடாக இறால் குஞ்சுகளை கொள்வனவு செய்து கொடுக்க நிதி அமைச்சிடம் அனுமதி கோரி கடிதம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். எனினும் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை. இலங்கை தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அதிகார சபை உதவி பணிப்பாளர் ஜே பி சமிந்த லக்மால் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தாம் கடன்களை பெற்று இறால் வளர்ப்பில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அதிகளவிலான இறால்கள் வளர்ச்சி குன்றிய நிலையில் காணப்படுவதாகவும் இறால் வளர்ப்பில் ஈடுபட்டவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக அண்மையில் புத்தளம் விஜயம் செய்த அமைச்சர் நாமல் ராஜபக்ச பாதிக்கப்பட்ட இறால் வளர்ப்பு பண்ணையாளர்களுக்கு நஷ்ட ஈட்டை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். எனவே அமைச்சர் நாமல் ராஜபக்ச வழங்கிய வாக்குறுதியின்படி அரசாங்கம் உடனடியாக நஷ்ட ஈட்டை வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட இறால் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர், ஒரே நாடு ஒரே சட்டம் அரசு தலைவர் செயலணியின் தலைவருமான் கலகொட அத்தை ஞானசார தேரர் நேற்றிரவு கல்முனை பகுதியில் அமைந்துள்ள இருபேறு இடங்களுக்கு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் விஜயம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் அரச தலைவர் செயலணியில் மக்கள் கருத்தறியும் செயலமர்வுகள் கிழக்கு மாகாணம் திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற நிலையில் நேற்று மாலை இவர் தலைமையிலான குழுவினர் கல்முனை பகுதிகளுக்கு விஜயம் செய்தனர். இதன்போது கல்முனை தாருசபா நிறுவனத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்த இக்குழுவினர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கல்முனை முஸ்லிம் முக்கியஸ்தர்களுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இதன்போது கல்முனை வர்த்தக சங்க பிரதிநிதிகள் உட்பட சமூக சேவை நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். கல்முனையின் சமகால தேவைகள் பற்றிய மகஜரொன்றும் இவரிடம் கையளிக்கப்பட்டதுடன் நினைவு சின்னமும் வழங்கி இவர் கௌரவிக்கப்பட்டார். எனினும் அங்கு ஊடகங்களுக்கு செய்தி சேகரிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. பின்னர் அங்கிருந்து வெளியேறிய ஞானசார தேரரை இடைமறைத்து ஊடகவியலாளர்கள் விஜயத்தின் நோக்கம் தொடர்பில் வினவினர். இதன்போது ஊடகங்கள் மக்களிடம் உண்மையான விடயங்களை அறிக்கையிட வேண்டும் எனவும் தவறான தகவல்களை பரப்பி சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். முஸ்லிம்கள் விடயத்தில் பல்வேறு விடயங்களை தற்போது புரிந்து கொண்டுள்ளேன். இதனூடாக இனிவரும் காலங்களில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற விடயதானத்தினூடாக அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற செயலணி குழுவில் வழங்கப்படும் பரிந்துரைக்கு மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதேவேளை கல்முனை கடற்கரை பள்ளி நாகூர் ஆண்டகை தர்காவுக்கும் சென்று அதனையும் பார்வையிட்டார். இந்நிகழ்வில் தாருசபா நிறுவனத்தின் தலைவர் மௌலவி சபானின் உஸ்தாத் சபான் முகமத் அரச தலைவர் செயலணி உறுப்பினர் சிரேஷ்ட விரிவுரையாளர் முபிசாஸ் அபூபக்கர் ஞானசாரர் தேரர் மற்றும் திருமதி ஜோகீஸ்வரி பர்க்குணராஜா உள்ளிட்ட பரிந்துரை குழுவினர் மற்றும் கல்முனை வர்த்தக சங்கத்தின் தலைவர் கே எம் எம் சித்திக் மற்றும் பபா பாரூக் நசீர் ஹாஜியார் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் சக்தியுடன் எந்தவித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை. பிரதேசவாதம் சாராத அனைத்து மக்களின் நலன் சார்ந்து அனைவரும் செயற்படுகின்றோம் என சாம்பிக தெரிவித்துள்ளார். இந்த பிரதேசம் யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரான காலத்திலும் மிகவும் பாதிக்கப்பட்டு துன்பங்களை அனுபவித்த பிரதேசமாக இருக்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு பின்னரும் இவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. உள்ளக வீதிகள் உள்ளீட்டு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வரும் இவர்கள் விசேடமாக விவசாயிகளின் உரம் தொடர்பாக கேட்கின்றனர். அதேவேளை கோவிட் நிலை காரணமாக மிகவும் இவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள இவ்வாறான பிரதேசங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது. இனம் மதம் சமயம் என்ற விமர்சனங்களுக்கு அப்பால் அனைத்து இலங்கை மக்களும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக கேஸ் எரிபொருள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாட்டு மக்கள் முகம் கொடுக்கின்றனர். அந்த நேரத்தில் அனைத்து மக்களும் ஒன்றாக வேண்டும். தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்றாக செயற்பட வேண்டும். பாராளுமன்றத்தை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்கின்றனர் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இதுவரை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் எவ்வித பேச்சுக்களும் இடம்பெறவில்லை. ஆயினும் பாராளுமன்றத்தில் சாதாரணமாக காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பில் ஒட்டுமொத்தமாக மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் பாராளுமன்றத்தில் ஒன்றாக செயற்படுகின்றோம். பிரதேச வாதங்களை களைந்து அனைத்து மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் ஒன்றாக செயற்படுகின்றோம். தற்காலிகமாக மூடப்பட்ட சபுஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் 7ஆம் திகதி முதல் இதன் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அவர் உறுதி செய்துள்ளார். இதேவேளை தற்காலிகமாக மூடப்பட்ட சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இந்தியாவிற்கு வழங்குவது தொடர்பில் வெளியான செய்தியை மறுத்திருந்த அவர், இதனை விரைவாக திறப்பதற்கே அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எல்லைகள் மூடல் மற்றும் முடக்கம் போன்ற கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்படலாம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அபுதாபியில் இடம்பெறும் 5வது இந்து சமுத்திர மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இராணுவ தளபதியும் இவ்விடயம் தொடர்பாக இன்று கருத்து தெரிவித்துள்ளார். ஒமிக்ரோனால் ஏற்பட்டுள்ள புதிய ஆபத்து குறித்து சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி, வறிய நாடுகளின் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளுக்கு செல்வந்த நாடுகள் வலுவான விதத்தில் உதவ வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியா, சீனா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தாராள மனப்பான்மையை பாராட்டுவதாகவும், இந்த நாடுகள் நேரடியாகவோ அல்லது கோவக்ஸ் திட்டத்தின் மூலமாகவோ கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளை வழங்கியுள்ளன என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதேவேளை உலகின் ஏனைய பகுதியில் மிகவும் குறைந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதால் பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய வைரஸ் உருவாகியுள்ளது என்றும், இதனை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள தடுப்பூசிகள் இந்த வைரஸினை எதிர்கொள்வதற்கு போதுமானவை அல்ல என்பதால் உலகம் மீண்டும் முன்னைய ஆபத்தான நிலைமைக்கு திரும்பலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே எல்லைகள் மூடப்படுவது, முடக்கல்கள் போன்ற கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்படலாம் எனவும், இதனால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படலாம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து COVID-19 ஒமிக்ரோன் மாறுபாட்டின் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார அதிகாரிகள் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா உறுதியளிக்கின்றார். கண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். புதிய மாறுபாடு குறித்து வல்லுநர்கள் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருப்பதாகவும், முழுமையான பகுப்பாய்வுக்கு பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்பார்கள் என்றும் இராணுவ தளபதி கூறினார். எதிர்கால பயணக்கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது, தற்போதைய சுதந்திரமான இயக்கத்தை தொடர மக்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று ஜெனரல் சவேந்திர சில்வா சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகளிடம் வலியுறுத்த வேண்டும். அவர்கள் மூலமே பாராளுமன்ற தெரிவுக்குழு முடிவுகளை மேற்கொண்டு தேர்தலை விரைவாக நடத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசால் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. மாகாண சபைகளுக்கான செலவினங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுகின்றது. அது அதிகாரிகளினால் நிர்வகிக்கப்படுகின்றது. அங்கு ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மாத்திரமே இல்லை. ஆனால் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு. பழைய முறையிலோ புதிய முறையிலோ தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என நாம் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளோம். பொதுமக்கள் தேர்தலை நடாத்துவதற்கு மக்கள் பிரதிநிதிகளிடம் வலியுறுத்த வேண்டும். அவர்கள் மூலமே நாடாளுமன்ற தெரிவுக்குழு முடிவுகளை மேற்கொண்டு தேர்தலை விரைவாக நடத்த முடியும். நாம் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிடம் 40 யோசனைகளை முன்வைத்துள்ளோம். அவற்றில் சிறைச்சாலைகளில் விசேட வாக்களிப்பு முறை, அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுவோருக்கு முற்கூட்டிய வாக்களிப்பு முறை, செயற்படாத மக்கள் பிரதிநிதிகளை மீள அழைத்தல், உள்ளூராட்சி மன்ற காலப்பகுதியை நீடிக்கும் அதிகாரத்தை தேர்தல் ஆணைக்குழுவிடம் வழங்குதல், மாற்றுத்திறனாளிகள் வயோதிபர்களுக்கு வீடுகளில் வைத்தே வாக்குகளை செலுத்தும் ஏற்பாடு, இளைஞர்களுக்கு கட்டாய கோட்டா முறை, தேர்தல் பிரச்சார செலவின ஒதுக்கீடு தொடர்பில் கட்டுப்பாடு, வேட்புமனுவில் ஏற்படும் நுட்ப தவறுகளை கருத்தில் கொள்ளாமல் தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் அளித்தல், தேர்தல் பிணக்குகளை தீர்க்க தேர்தல் நியாய சபையை உருவாக்குதல் போன்றன காணப்படுகின்றன. பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகள் ஊடாக தங்களது யோசனைகளை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் முன்வைக்க முடியும் என்றார்.
மியான்மர் மாத்திரமல்ல எந்த நாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்தாலும் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தின் போது உள்நாட்டு அரிசியின் விலை 250 ரூபாய் வரை அதிகரிப்பதை யாராலும் தடுக்க முடியாது என வைக்கை மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பி ஹரிசன் தெரிவித்துள்ளார். நாட்டில் காணப்படுகின்ற டாலர் நெருக்கடிக்கு சர்வதேச நாணய நிதியத்தினை அன்றி சீனாவை நாடுவதால் தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் சமையல் எரிவாயு சிலிண்டரை அண்மித்த வெடிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் கொலை செய்யப்பட்ட இலங்கையரான பிரியந்த குமாரவின் மரணத்தின் பின்னர் இடம்பெற்ற பிரேத பரிசோதனை மூலம் அவர் கொல்லப்பட்டமை குறித்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் அவரது தலையில் பல தொடர்ச்சியான தாக்குதல்கள் இடம்பெற்றன எனவும் மூளை வரை அது சென்றதால் மரணம் நிகழ்ந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை கும்பல் அவரது கைகால்களை முற்றாக அடித்து நொறுக்கிவிட்டது என பிரேத பரிசோதனை அறிக்கை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அவரது திசுக்களில் 99 வீதமானவை எரிகாயம் மற்றும் காயங்களால் சேதமாகிவிட்டன. காலின் அடிப்பகுதி தவிர உடலின் அனைத்து பாகங்களும் எரிந்துவிட்டன என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.